Hi friends, welcome to Eden Garden and Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டேஸ்டான மீன் குழம்பு ரெசிபி தான். சில பேர் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து இட்லி தோசைக்கு போட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் புளி இருக்கிறனால இட்லி தோசைக்கு இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இட்லி தோசைக்குமே இது செட் ஆகும். வாங்க வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு பர்டிகுலராக இந்த மீனில் தான் செய்யணுட்டு இல்லை, இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா வகையான மீன்களுக்கும் செட் ஆகும். இது வந்து ரெண்டு மூணு மீன் அப்படியே மார்க்கெட்டில் போகும்போது மொத்தமாக சேர்த்து வாங்குறது தான். அதோட தலைப்பகுதி, வால் பகுதி, எலும்பு இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி அதுவும் ஊறிட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வெளியில் தான் செய்ய போகிறோம், ஆனால் ஒரு மசால் மட்டும் நம்ம கிச்சனில் உள்ளேயே அரைச்சிக்கலாம். தேங்கெண்ணெய் கொஞ்சம் விட்டு 4-5 பல்லு பூண்டு, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 4 டேபிள்ஸ்பூன் மல்லி, 5-6 வரமிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இப்போ 1/2 கிலோ மீனுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் துருவல் போட்டு அந்த தேங்காய் துருவல் பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து. இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு, அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், கொஞ்சம் நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கட்டும். இதுக்கிடையில் வந்து குழம்புக்கு தேவையான தக்காளி செடியிலேருந்தே பறித்து எடுத்துக்கலாம். 4 தக்காளி ரொம்ப சின்னதாக இருக்கிறேன்னா 4, மீடியம் சைஸாக இருந்தால் 2, கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் தோட்டத்துலேருந்து தான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான தண்ணி, மசாலா, புளிக்கரைசல், கழுவின மீன் இதெல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது மண் பாத்திரத்தை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். மண் பாத்திரம் கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா குழம்பு வந்து சீக்கிரமாயிரும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் 6-7 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாம். இதுவும் கூட 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பொடியாக நறுக்கினது சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்குற அந்த மசாலா தண்ணி வந்து அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். அப்புறம் கூட புளிக்கரைசல் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஏன்னா மீனில் உப்பு இருக்கிறனால கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிக தண்ணி சேர்க்காமல் அளவான தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு நேராக மேலே என்ன இருக்குது பாருங்கள், ஒரு கண்டெய்னரில் கத்திரிக்காய் செடி இருக்குது. அடுத்தது வந்து கத்திரிக்காயை பறித்து புளி குழம்பு வச்சிட வேண்டியது தான். இதே அடுப்பில் ஒரு நாள் அடுப்பு கூட்டினா 2-3 வேலைகள் சேர்த்து நான் பண்ணிக்கிறேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் மிச்சமாகுது, கேஸ் மிச்சமாகுது. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேங்காய் போடுறதுனால என்னாகுனா ரொம்ப நேரமெல்லாம் கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லை. 1 கொதி வந்ததுக்கப்புறமா இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை போட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இந்த மண் பாத்திரத்தில் வந்து ஹீட் ரொம்ப நேரம் இருக்கும், அதனால் வந்து ரொம்ப நேரமெல்லாம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. 1 கொதி வந்தால் போதும். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப மெனக்கெடணும் அப்படிங்கிறது இல்லை. இதை வந்துட்டு எப்பவும் போலவே வந்து 2-3 நாள் வரைக்கும் இதே மண் பாத்திரத்திலே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாள் ஆக ஆக ரொம்ப சிம்பிளான டேஸ்டான இந்த மீன் குழம்பு நீங்கள் 1 டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு, 1 கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மீன் குழம்பை இறக்கிட வேண்டியது தான். சீக்கிரமாக ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.